அனைவருக்கும் வணக்கம். எக்ஸல் வீடியோஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குழந்தைங்களா அனைவருக்கும் வணக்கம். ஓகே, நேற்று நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் செஞ்சு பார்த்தீங்களா? நல்லா வந்துச்சா? ஓகே, அப்போ இன்னைக்கு என்ன செய்யலாம்? இன்னைக்கு வேற ஒரு படம் வரையலாமா? இன்னைக்கு என்ன வரையலாம்? இன்னைக்கு ஒரு பட்டம் வரையலாமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஷேப்ஸ் இருக்க பகுதியில் டைமண்ட் டூல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமண்ட் டூல் எடுத்துங்க. அந்த சைஸில் ரெண்டாவது கோடு, ரெண்டாவது திக்னஸ் செலக்ட் பண்ணி எடுத்துங்க. டைமண்ட் டூலை உபயோகப்படுத்தி கிளிக் பண்ணுற முறையில் ஒரு டைமண்ட் வரைங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டைமண்டோட மேல் முனையிலிருந்து கீழ் முனை வரையிலும் ஒரு நேர்கோடு போடுங்க. ஓகே, போட்டிங்களா? இப்போ மறுபடியும் இந்த கர்வ் டூல் எடுத்தீங்க. அந்த டைமண்டுடைய இடது கை பக்கம் மூலையிலேருந்து வலது கை பக்கம் மூலை வரையிலும் ஒரு நேர்கோடு போடுங்க. ஓகே, இப்போ அதை போய் வெளியில் வச்சு கிளிக் பண்ண என்ன ஆகும்? அந்த கூடு வளையும் இல்லைங்களா? அப்படியே வளைக்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் வளைச்சுங்க. அவ்வளோதான், அப்படியே கொஞ்சம் வளைச்சாச்சு. வளைச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வெளியில் வந்துடுங்க. இப்போ பட்டத்துக்கு வால் வரையணும். ரெண்டு சைட்லேயும் ரெண்டு சின்ன வாலும் கீழே பெரிய வாலுமாக வரையலாம். அதுக்கு என்ன செய்யணும்? கருட்டூல் எடுத்துங்க. வலது கை பக்கம் மூலையில் அந்த கார்னர் பாயிண்ட்டில் வச்சு ஒரு கோடு வரைங்க. கருட்டில் வச்சு அதை அப்படி கொஞ்சம் வளைச்சிங்க. மேற்பக்கமாக கிளிக் பண்ண, அப்படி கிளிக் பண்ணி அங்கேயும் கொஞ்சம் வளைச்சிங்க. இப்போ வந்துட்டு மறுபடியும் இன்னொரு அதே மாதிரி ஒரு மரம் ஒரு கோடு போடுங்க. அதையும் அப்படியே வளைச்சிங்க. நமக்கு வேணுங்கிற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வளைச்சிங்க. ஓகே, இப்போ அந்த ரெண்டு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ரெண்டு முனையும் ஒரு லைன் டூல வச்சு லைட்டு சின்ன கோடு போட்டு ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே, அப்புறம் என்ன செய்யணும்? செலெக்ஷன் டூல் போங்க. செலக்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் கிளிக் பண்ணுறப்ப என்ன செய்யணும்? கீழே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கானுங்கிறத பார்த்தீங்க. டிரான்ஸ்பரண்ட் செலெக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த வலது கை பக்கத்தில் போட்டோம்னா சின்ன வால் அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இடது கை பக்கத்தில் போய் காப்பியை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் பேஸ்டில் போய் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சின்ன வால் இங்கே பேஸ்ட் ஆகிடுச்சு. அதை போய் ரொட்டேட்டில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஃப்ளிப் ஹரிசான்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிங்கனாக்கா இது திரும்பிக்கும். திரும்பின கொண்டு வந்து இடது கை பக்கம் முனையெல்லாம் வச்சுருங்க. ஓகேயா? ரைட், இப்போ இந்த ரெண்டு குட்டி வால் வரைஞ்சாச்சு. இப்போ பெரிய வால் வரையணும். கீழ் பக்கமாக பெரிய வால், அதுக்கு என்ன செய்யறது? மறுபடியும் கருட்டு எடுத்துங்க. கீழே ஒரு முனையில் வச்சுட்டு அங்கேருந்து ஒரு நீளமாக ஒரு கோடு போடுங்க. இப்போ அதை லைட்டாக வளைச்சி விடுங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வசதியாக வளைக்க முடியுமோ அந்த பக்கம் வளைச்சி விடுங்க. மறுபடியும் எதிர்பக்கம் ஒன்று போய் அங்கேயும் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு தடவை வளைஞ்சிக்கும். மறுபடியும் வெளியில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி இன்னொரு கோடு போடுங்க. கருட்டில் வச்சு இன்னொரு கோடு போடுங்க. அதையும் முதல்ல சொன்ன மாதிரியே வளைச்சி விடுங்க. இப்போ கீழே இருக்க வாலும் வளைச்சாச்சு. அது நேர்கோடு ஒரு லைன் டூல் எடுத்துகிட்டு போய் அந்த ரெண்டு முனையும் ஃப்ரீயாக இருக்க முனையை ரெண்டு முனையும் சேர்த்து விட்ருங்க. இப்போ என்ன செய்யணும்? அதுக்கு நூல் கட்டணும் இல்லையா? பட்டத்துக்கு நூல் கட்டினா தான் நூல் பறக்க வைக்க முடியும். அதனால்
அந்த பட்டத்துடைய முக்கால் பகுதியில் கொண்டு போய் வச்சு கிளிக் பண்ணி ஒரு கோடு போடுங்க. இது எந்த டூலை வச்சு போடணும்? இப்போ கரு டூலை வச்சு ஒரு கோடு போடுங்க. கரு டூலை வச்சு முக்கால் பகுதியிலேருந்துட்டு கீழே வரையிலும் ஒரு கோடு போடுங்க. கரு டூலை வச்சு மேலேருந்து ஒரு கீழே கோடு போட்டீங்க. இப்போ லைட்டாக வளைச்சி விடுங்க, இடது கை பக்கமாக அப்படி வளைச்சி விடுங்க. இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வேணுங்கிற அளவுக்கு வளைஞ்சிக்கும். இப்போ அங்கேருந்து ஒரு நூல் நூல் கட்டணும் இல்லையா பறக்கோட்டுறதுக்கு, அதுக்காக மறுபடியும் அதே கருட்டில் வச்சு அங்கே கிளிக் பண்ணி அங்கேருந்து நீளமாக ஒரு நூல் ஒரு கோடு போடுங்க. ஒரு கோடு நல்லா நீளமாக போடுங்க. இப்போ அது மேலே எங்கேயுமா லைட்டாக வளைச்சி விட்டிங்கன்னா மேலே கிளிக் பண்ணுங்கள். லேசை மேலே வளைஞ்சிக்குதா, அப்படியே கீழே வாங்க. கீழே வச்சு இன்னும் கிளிக் பண்ணுங்கள். வேணுங்கிற அளவுக்கு அப்படி இழுத்து போடுங்க. காற்றுல நூல் தொங்குமில்ல கீழே, அந்த மாதிரி கீழே தொங்க விட்ருங்க. தொங்கிடுச்சு. ரைட்டு, இப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நூல்கண்டு வேணும். நூல்கண்டு வரையணும், என்ன செய்யணும், ஓவல் டூல் வச்சு கிளிக் பண்ணி ஷிஃப்ட் டூலை பிடிச்சிக்கிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கன்னா வட்டமாக ஒரு நல்ல சரியான வட்டம் ஒன்று கிடைக்கும். அதுக்கு ப்ரௌன் கலர் கிளிக் பண்ணி வாலி எடுத்துகிட்டு போய் ப்ரௌன் கலர் கிளிக் பண்ணி அதுக்கு கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ அது நூல்கண்டு ப்ரௌன் கலர் நூல்கண்டு ஆகிடுச்சு. இப்போ மேற்கொண்டு என்ன செய்யணும், பட்டம்னா அது பட்டம் கலர் கலராக இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்காக பட்டத்துக்கு கலர் கொடுக்கலாம். இப்போ ரெட்டை கிளிக் பண்ணுங்கள். அங்கே மேலே போய் அங்கே கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் கீழ்ப்பகுதியில் கீழ் கார்னர் பகுதியில் கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலேயும் கீழேயும் ரெண்டு கார்னர்லேயும் ரெட்டு வந்துடுச்சு. இப்போ வேறு ஒரு கலர் ப்ளூ கலர் கிளிக் பண்ணுங்க. லெஃப்டில் மேல் பக்கமும் ரைட்டில் கீழ் பக்கமும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரெண்டு கலர்லேயும் பட்டம் வந்துடுச்சு. குட்டி வாலுக்கு ரெண்டுக்கும் ரெண்டு பக்கத்துலேயும் அது கலர் வேற எதனா கலர் கொடுங்க. இடதுகை பக்கம் குட்டி வாலுக்கும் அதே மாதிரி ஒரு கலர் கொடுங்க. இப்போ வாலுக்கு கீழே இருக்கக்கூடிய பெரிய வாலுக்கு அதுக்கு ஒரு கலர் கொடுக்கும். ஓகே, கொடுத்தாச்சு. வாலுக்கெல்லாம் கலர் கொடுத்தாச்சு, நூல் கண்டெல்லாம் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ பட்டம் வேலை முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. இப்போ வெளியில் காத்தடிக்குதா பாருங்க, பட்டம் விடலாமா போய். ரைட், இது நல்லா ரெண்டு மூணு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா பண்ண பண்ண நல்லா வரைஞ்சிடும். ஓகே, அடுத்த கிளாஸ்ல அடுத்த ஓவியத்தை வரையலாம். ஓகே ஓகே, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களை ஊக்குவிக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.